கிளாஸஸா இல்ல ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதா? ஆக்சுவலா எல்லா பசங்களுக்கும் இது ஒண்ணு தான். மறுபடியும் கொரோனா வந்து நல்லா இருக்கும்ல. உன்னோட கேள்வி ஆன்சர் பண்ணும்போது மட்டும் தொடர்ந்து பேசினா போதும். அன்புடைய இளமைக்கு ரகசியம் என்ன சார்? எனக்கு திருப்பியும் யாரு ரொம்ப ரேரா தான் பூதமா சோகன் சார் பண்ணியிருக்காரு. எப்போ அதுக்கப்புறம் யாரும் எனக்கு பூதம் இப்போ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பூதமா சார் பண்ணி வைப்போமே நல்லா இருக்கும். ஒன்றரை மாசம் நிஜமா ஒரு 1.5 மாசம் இங்க மட்டுமே முடியுங்க இவ்வளவு தூரத்துக்கு இங்கெல்லாம் மொட்டை அச்சாலும் வெளில போலாம் போகவே இல்லை. எங்க போறது எங்கேயும் போல 1.5 மாசம் சொன்ன டைரக்டர் சார் எதுவும் பேட்ச் கீச்சர் எல்லாம் வச்சிடாதீங்க
சீக்கிரம் படத்தை முடிச்சுட்டு எனக்கு அனுப்புங்க. ஆனால் ஐடியா கொடுத்து நான் தான் இங்கே குடிமையில வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர கொஞ்சம் ஓவர இன்வால்வ் ஆகிட்டோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாத ஏன் நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சு. தெரியல மொட்டை அடிச்சு இப்படி வச்சு நான் மட்டும் இப்படி போட்டு சம்மந்தமே இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த பொண்ணு கூட உட்காந்து அதான் சொன்னேன் சொன்னது போனதான் உண்மையிலே கதை வரல உட்காந்து நாங்களும் ரெண்டு மாசமா நானும் என்னோட யோசிக்கிறதுக்கு வரல. அப்புறம் தான் சொன்னான் ஏன் வரலன்னு யோசிச்சு போது தான் நம்ம குழந்தையோட உலகத்துக்கு ட்ராவல் பண்ணலன்னு சொன்னான் தம்பி. சோட்டா பீம் ஒன்று அதில் வந்து லிட்டில் சிங்கம் ஒன்று லிட்டில் சிங்கம்லேயே இன்னொரு ஒரு இது வரும் அந்த பூத் பந்தாகிஸ் அந்த மாதிரிலாம் ஒன்று வரும் ஸோ நிறையா ஸோ அவங்க கூட உட்காந்து பார்த்து 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 அதுக்கப்புறம் உருவானது அப்பப்போ வந்து சின்ன சின்ன அவங்க விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல அது என்னென்னா அந்த மாசான் பீரெல்லாம் அந்த கரடி அடி வாங்கும் போது சிரிப்பாங்க உன்னோட கேள்வி ஆன்சர் பண்ணும்போது மட்டும் தொடர்ந்து பேசினா போதும் எவ்வளவு பெரிய விஷயத்தையும் அசால்ட்டா எடுத்துக்கிட்டு அந்த தன்மை அதுக்கப்புறம் வந்துட்டு பேஷன் ஃபுல்லா இருக்குது. சரி அப்படி என்ன எடுத்துக்கிட்டேன் அசால்ட்டா. ஆமா அவ்வளோ ட்ரெஸ் அது தரமா கோவில் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவரோட காஸ்டியூம் அங்கு கிட்ட கேட்டா அது லெதர் ஷீட் மாதிரி செம்ம வெயிட்டா இருக்கும் அவர் அந்த ஜாக்கெட் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள ஒரு துணி இருக்கும் சாஃப்டா அதை கழுட்டதுக்கு அப்புறம் அது அப்படியே ஈரமாயிடும் வேர்வை அவ்வளோ வேர்வை. ஸ்டூடியோல தான் எடுத்தாங்க ஏசி போட்டுருவாங்க ஆனா கட் பண்ண டேப் போகும்போது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவாங்க அதை பார்த்துக்கப்பா இவ்வளோ பேஷண்ட்டாக இருக்காருன்னு நினச்சிங்களா நீங்கள் க்யூட்டு சார் அவர் பயங்கரமாக அப்சர்வ் பண்ணியிருக்காரு பாருங்க ஆனால் உங்ககிட்டே இருந்தது நிறைய பேசுவோம் முடிஞ்சிச்சு இப்போ அமைதியாக முடிஞ்சிச்சு குட்டி குட்டி கொடுக்கும் அப்புறம் முடிஞ்சிச்சு பேசக்கூடாது குட் சார். வடிவேலு சாரோட அந்த சிங்கிங் த ரைம் ரீசெண்டாக அந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆச்சு. இப்போ நீங்களே பார்த்தீங்க இந்த இப்போ வந்து அந்த இன்ட்ரோ சாங் ஆகட்டும் இல்லைனா வந்துட்டு அந்த ரோமியோ படத்தில் அந்த சாங் ரோமியோ அட்டம் போட்டால் ஆகட்டும் வாடாம அப்புறம் அந்த வில்லு படம் ஆகட்டும் அவரை நீங்கள் வந்து ஒரு நல்லா ஆட வச்சிருப்பீங்க காமிக்கலாகவும் இருக்கும் ஜென்ரலாக எப்படி சார் இருக்கும் ஆஃப் கேமரோட கான்வர்சேஷன் என்ன ஆஃப் கேமரா கூட நாங்கள் வந்து நான் வந்து அவர் வந்து என்ன பண்ணுவேன் அவர் என்ன விட்டுருவார் இவன் ஏதோ பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பேசிட்டு இருக்கும்போது அவர் வாயை தொடர்ந்து தண்ணி ஊத்திட்டு இருப்பேன் ஏப்பா ஏன் நான் வந்து மனுஷனா எதுவும் பண்ண வேணாம் அவரு ஜாலியா இருப்பேன் நானும் அவரு ரொம்ப ஜாலியா இருப்போம் பட் ஆனா ஒரு வடிவேலோட ஃபேன் பெஸ்ட் பத்து பேர் ஃபர்ஸ்ட் பேர் அதுல நான் ஒருத்தேன் அவ்வளவு பெரிய ஃபேன் நான் வடிவேல் சாரோட மிகப்பெரிய ஃபேன் ஒரு ஒரு இது இருக்கு ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு நம்ம சப்போஸ் நல்லா ஷூட்டிங் பண்ணும்போது நான் டைரக்ட் பண்ணுவேன் ஆக்ட் பண்ண இப்போ ஷார்ட் ரெடினா என்னை வந்துட்டு அவர் முடிவில் முதுகில் ஏற்றிக்கிட்டு என்னை கூட்டு போவார் ஷார்ட்டுக்கு வாப்பா ஷார்ட் ரெடிட்டு முதுகில் ஏற்றிட்டு போவார் முதுகில் அவர் பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போய் கூட்டிட்டு போயிடுவார் உடம்பே இப்படிதானே இருக்கும் எப்பவுமே அப்படி நான் ஜம்ப் பண்ணுவாரு நான் ஜம்ப் பண்ணி இப்போ என்னை கொண்டு போய் அந்த ஷார்ட்ல நிக்க வச்சு ஷார்ட்லாம் முடிச்சுட்டு சார் ஷார்ட் முடிஞ்சிச்சு என்ன பண்ணணும் இப்போ பிக்கப் அப்படின்னா என்ன பண்ணணும் இப்போ தூக்கிட்டு போகணுமா என்ன வேலையா இருக்கு என்ன ஆக்ட் பண்ணுறது தானே என் பணம் கொடுத்துருந்தீங்க இது தூக்கிட்டு வர்றதுக்கு சொன்னா கேட்குறேன் அதை சார் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோங்க தூக்கிட்டு போங்க அப்படின்னா அவர் என்ன தூக்கிட்டு போயிட்டு உட்கார ஸ்பாட்ல இருக்குது சார் ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரொம்ப இப்போ கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் டான்ஸ் எப்படி சார் அவர்கிட்ட கேட்டு அவருக்கு இன்பானாவே அந்த ஒரு ரிதம் இருக்கு அவர் இன்பானாவே ஒரு இது இருக்கு அப்புறம் ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அந்த அந்த அப்புறம் ஃபேஸுக்கும் அந்த பாடியே ஒரு அந்த பாடியே ஒரு இப்படி இருக்கும் ஒரு கேள்விக்குறி மாதிரி ஒரு பாடி அவர் இன்பானவே ஒரு கலைஞனுங்க கிரேட் மேன்
சார் உங்ககிட்ட இருக்க சார் அடுத்த கேள்வி, உங்களுக்கு ஷூஸ்ல வந்து நிறைய ஃபேசினேஷன் ஆசைகள் தான் வந்து சார். ஏன்னா ரவுடி பேபிலையும் அந்த ஷூ வச்சு அந்த ஸ்டெப்பு, இந்த மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்லயும் அந்த ஷூஸ் வந்து பறந்து போறமா ஒரு ஸ்டெப்பு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சார் ஷூஸ்? ஷூஸ் எனக்கு சாதாரணமா ஐஸ்கிரீம் சாக்லேட்டு ஸ்வீட்டு அந்த மாதிரிலாம் பிடிக்கும். ஷூஸ்னா ஓகே, பட் ஆனால் நான் முதல்ல மாஸ்டராக இருக்கும்போது ஹிந்தி நான் எங்கே எங்கே யங்ஸ்டராக இருக்கும்போது ஒரே ஷூ தான், அதுதான் ஷூட்டிங்க்கும் அதுதான் எங்கேயாவது போனால் அதுதான் ஃபங்க்ஷனுக்கு ஒரே ஷூ தான் இருக்கும் நான் டான்ஸுக்கெல்லாம். இப்போ தான் ரீசெண்டாக தான் ஒரு 10 வருஷமாக ஒரு 10 ஷூ அப்படி வச்சுருக்கேன் தவிர அவ்வளோ பெருசாக ஷூ ஷூ ஒன்று எனக்கு செட் ஆகிடுச்சுன்னா அதுதான் அப்படியே தான் போட்டிருப்பேன். ரவுடி பேபியில் வந்து அது வந்து அது எப்போ தோணுச்சு அதுதான் நிறைய அரபிக் பூதம் தான் பார்த்துருக்கோம். அரபிக் பூதம் தான் வந்து நம்ம அந்த பட்டணத்தில் பூதம் வந்தது, அது அரபிக் பூதம் தான். ஆக்சுவலி தமிழ்லயே ஒன்று பூதம் இருக்குது, அதாவது திருமுருகாற்று படை அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து நக்கீரன் சிவபூஜை பண்ணும்போது இந்த அந்த சிவபூஜைலாம் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறாங்களோ அவங்கள பிடிச்சிட்டு போய் சிறை வைக்கிறதோட வேலை தான் கற்கிமுகின்ற அந்த பூதங்களோடைய வேலை. அந்த கற்கிமுகின்றது நம்மளுடைய தமிழ் பூதம், அது தமிழ் பூதம் திருமுருகாற்றுப்படையிலேயே அது வரும், அந்த இதுலேயே வரும். ஸோ இவங்களோட ஒர்க்கு என்னென்னா யாரெல்லாம் சிவபூஜை மிஸ் பண்ணுறாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ளே வைக்கும். அப்படி ஒரு நாள் வந்து பண்ணும், அப்படி அப்படி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சா தான் அவங்களுக்கு சாப்பாடும் கிடைக்கும். அது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான சாப்பாடு, சாப்பாடு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, அப்படி இருக்கும்போது நக்கீரர் வந்து ஒரு சிவபூஜை பண்ணுவார். அப்போ அந்த பூதம் என்ன பண்ணோம்னா, இவரை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டோம்னா சிவபூஜை மிஸ் பண்ணிட்டார்னா இவரை தூக்கி உள்ளே வச்சிடலாம் அப்படின்ட்டு அவர் பூஜை பண்ணும்போது ஒரு பூதம் என்ன பண்ணோம்னா ஒரு இலையா வந்து நிலத்துலையும் தண்ணிலையும் படும். அப்படி படும்போது இவர் அந்த என்னடா ஒரு இலை தண்ணிக்குள்ளே விழுந்துருன்னு பாதி இலை தண்ணிக்குள்ளே இருக்கிறது மீனாக மாறி போயிடும், இது புறாவை மாதிரி பறக்கும். இவர் சிவபூஜை விட்டுருவார், இவர் எக்ஸைட்டாக பார்ப்பார், என்ன ஒன்று மீனாக போது ஒன்று குறையா பார்க்கணும்னு சொல்லும்போது நீ வந்து சிவபூஜை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பூதம் கொண்டு போய் அடைச்சிடும், அடைச்சிடும் யாரும் நக்கீரன் சார் அடைச்சிடும். அதுக்கப்புறம் அந்த நக்கீரன் சார் இந்த பூதத்துக்கு ஒரு பாடம், அதாவது அந்த பூதங்களுக்கு சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்கணுன்றக்காண்டி முருகனை நோக்கி பாடுவார். அப்போ அந்த முருகன் வந்து இந்த பூதங்களுக்கு சில விஷயங்கள். ஸோ அந்த தமிழ் பூதம் தான் கற்கிமுகி. சூப்பர் சார், இதுக்கு பிறகு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா, இது நான் இந்த கேள்விக்கு நீங்க தான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். இது ரெண்டுமே வந்து ஒரு ரூமர்னு சொல்ல முடியாது, எல்லாரும் சொன்னாங்க, ஆனா அது உண்மையா இல்லையாங்கிறத நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து டிராபிக் காப்பா ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை, உண்மையா சார்? உண்மை பட் போட்டோலாம் எடுத்துட்டு மீட்லாம் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரி இல்லைன்னா இப்போ நினச்சா கூட சிரிப்பு வருது அப்படின்னா என்ன சொல்லுங்க? ஃப்ரம் த மைடியர் பூதம் செட்ஸ்ல இருந்து மைடியர் பூதம் இதுதான் நான் டெய்லி எல்லாம் பண்ணி இந்த கொடுமை வச்சுன்னா ஒரு ஒரு 5 செகண்ட் அப்படி பார்ப்பேன், அப்போதான் இந்த உனக்கு முட்டிங்க. டெய்லி இது மொட்டையும் போடணும், நீங்கள் குடுமி மட்டும் பிரச்சனை கிடையாதுங்க, க்ளீன் டெய்லி நீங்கள் போடணும் மாஸ்டர். அது ரேசர் எங்கள் அம்மா வரையிட்டாங்க, டே டெய்லி இப்படி பண்ணால் எப்படா முடிவு வளரமாடா திருப்பி இருக்குன்னு எனக்கே என்ன அம்மாவே இப்படி கேட்குறேன் எனக்கே பயமாக போச்சு, என்ன இப்படி கேட்குறாங்க வளராதம்மா அப்படின்னா இல்ல வளரும் போல இருக்கணும். ஒவ்வொருங்களுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும் இல்லையா, இப்ப கதை அந்த கதையோட எமோஷனல்
அதுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்டுக்குள்ளே எல்லா ஃபேண்டசி எல்லாமே இருக்கணுமே ஒழுசு. கதைக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிக்கலாம். கதைக்கு தேவையில்லாமல் என்ன பண்ணாலும் அது ஃபேண்டசியாக இருந்தாலும் சரி, எமோஷனாக இருந்தாலும் சரி, அது அவைவாக தான் இருக்கும். அது அது ஒட்டாது அது. ஸோ கதை கதைக்கு என்ன தேவையோ அதுக்கான ஃபேண்டசிஸ் நம்ம பண்ணுறோம்னா அது கரெக்டாக இருக்கும். ஓகே அஸ்வந்த், உங்ககிட்ட இப்போதான் ஸ்கூல்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிருக்கீங்க கரெக்டாக, உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் பிடிச்சிருந்ததா இல்லை இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அப்பாவோட இருக்கிறதுக்கு ஸ்கூல் போகிறத பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கிடையாது இல்லையா? சரி, எல்லாரும் வீட்டில் எப்படி இருந்தாங்க நினச்சிட்டேன். சரி, உனக்கு எது பிடிச்சிருந்தது, ஆன்லைன் கிளாஸஸா இல்லை ஸ்கூல் போய் படிக்கிறதா? ஆக்சுவலாக எல்லா பசங்களுக்கும் இது ஒன்று தான். என்ன தருமா, ஸ்கூலில் இருக்கும்போது எப்படா லீவ் விடுவாங்க, ரெண்டு வருஷம் லீவ் விட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஆனால் ரெண்டு வருஷம் லீவ் விட்டாங்க, எப்படா ஸ்கூல் போவாங்க, பத்து வருஷம் பத்தாவது வரைக்கும் படித்தா நல்லா இருக்கும். இப்போ மறுபடியும் பத்தாவது இப்போ வந்துட்டோம், மறுபடியும் கொரோனா வந்தால் நல்லா இருக்கும்ல சொன்னாங்க. நடக்கும்போது போட்டுட்டு அதுக்கு ஆல்ரெடி டைட்டாக இருக்கும், வச்சு டாக்கு வச்சோன்னா இங்கே வச்ச உடனே ஆட்டி விட்டுருங்கன்றேன் நூல் இது பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் பிரில்லியன்ஸான அது மூதாது. ஆமாம், எனக்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் அந்த பாட்டு கேட்குறீங்க? இல்லை சார், நிறைய பாடல்கள் இருக்கு, பட் சின்ன வயசுல எனக்கு உங்களை பார்த்தா அந்த ஒரு கேட்கணும்னு தோணுது. இல்லை, இங்கே நூல் இங்கே இங்கேட்டு நம்ம அஸ்டன்ஸ் இருப்பாங்க டான்ஸர்ஸ் வந்து, அப்புறம் வச்சு டைட்டாக இருக்கும், அது வச்சு இங்கே வச்சோடனே ஆடிட்டு அந்த மாதிரி பண்ணதான் அந்த. அப்பா நான் நீண்ட நாள் கேள்விக்கு ஒரு பதில் கிடைச்சிருச்சு சார். இன்னைக்கு இந்த பனி விழும் இரவு சாங்ல வந்து ஒரு பையன் வந்து ஃப்ளூட் வாசிட்டு இருப்பாரு, அது நீங்க தான் சொன்னீங்க. உண்மைதான், நான் தான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது போனதுதான். எப்படி சார் அது நடந்தது? நீங்க ஆஃபலி ஹாலிடேஸ்க்காக அப்பா கூட போயிருந்தேன், அப்போ ஒரு டான்சர் மிஸ்ஸிங் அப்படி ஆக்சிடென்டலா உள்ள வந்து. சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். படங்கள் பற்றி நிறைய சொன்னீங்க, அண்ட் உங்களுக்கு திருக்குறள்லாம் ஜென்ரலாக வந்து ரொம்ப பிடிக்கும், அதுவும் அன்பு தான் எல்லாமே, லவ் இஸ் எவ்ரி திங் சொல்லி சொல்லுவீங்க. அந்த அன்பில் தனக்குரிய இந்த குரலோட இந்த இன்டர்வியூ முடிச்சுதான் நல்லா இருக்கும் சார். உங்க குரல்லையே அந்த குரலை கேட்டலாம் சார். அன்பில்லாத எல்லாம் தமக்குரிய அன்புடைய அன்பும் உரிய பிறகு. ஃபேவரட் ஆஃப் பிரபுதேவா சார் வந்து பார்க்க போறோம். ஃபேவரட் ஹீரோ ரஜினி சார், கமல் சார், அமிதாப் சார். ஃபேவரட் ஹீரோயின் ஸ்ரீதேவி மேடம். ஃபேவரட் ஃபார்ம் ஆஃப் டான்ஸ், ஒரு வாட்டி ஃபோக் டான்ஸ், ஒரு வாட்டி வெஸ்டர்ன் டான்ஸ். ஃபேவரட் கோரியோகிராஃபர், ஃபேவரட் கோரியோகிராஃபர் எங்கள் அப்பா என்னன்னு சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு சரோஜ் கான், ஹீரலால் மாஸ்டர், ஹீரலால் மாஸ்டர். ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் இளையராஜா சார். ஃபேவரட் லவ் சாங் அண்ட் டிஎஸ்பி, டிஎஸ்பி, ஓகே டிஎஸ்பி அண்ட் இளையராஜா. ஓகே, ஃபேவரட் டைரக்டர் சங்கர் சார், பாலச்சந்தர் சார், நம்ம சங்கர் சார்ல அவரும் பாலச்சந்தர், பாலச்சந்தர். ஃபேவரட்டான ஃபுட் வெஜிடேரியன், இட்லி தோசை. ஓகே, அப்போ ஃபேவரட் சவுத் இந்தியன் டிஃபன், அது இட்லி தோசை. இட்லி தோசை, சரி ஓகே. ஃபேவரட் தமிழ் சினிமா ப்ரொபோசல் சீன், ப்ரொபோசல் சீன் மின்சார கனவு, அது வெண்ணில சாங். ஓகே, ஃபேவரட் ஹீரோயின் செம்மையா டான்ஸ் ஆடுவாங்க பாயுங்க, மாதுரி தீக்ஷித். ஹாலிவுட்ல யாராவது சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க, சிம்ரன், ரம்பா, ரோஜா, மீனா, நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் ராதிகா மேடம் ரொம்ப ஸ்டைலிஷ் ஆடுவாங்க, அமலா மேடம் பயங்கர சூப்பர் ஆடுவாங்க, நிறைய பேர் பானுப்ரியா அவங்க. ஓகே, ஃபேவரட்டான வில்லன் நம்பியர் சாமி. சாரி சார், நம்பியர் சாமி. ஓகே, வீரப்பன் சார் பிடிக்கும். ஓகே, ஃபேவரட் கொமீடியன் வடிவேல் சார் தான். ஃபேவரட் கலர் பிளாக். ஓகே, ஃபேவரட் பாடல் ஆசிரியர் கண்ணதாசன் சார். ஃபேவரட் பிளேஸ் இன் சென்னை, சென்னை பீச்,
ஃபேவரட் டயலாக் ஃப்ரம் தமிழ் சினிமா? எந்த இடத்துக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் நமக்கு எந்த காரணம். ஃபேவரட் கார்ட்டூன்? கார்ட்டூனா? தமிழ் சார். ஓகே. ஃபேவரட் ரோல் நீங்க நடிச்ச படங்கள் இல்லையே? எனக்கு ஏழை சிறு படம் ரொம்ப பிடிக்கும். மாதிரி கணேஷா. ஓகே. ஃபேவரட்டான ஸ்வீட்? எல்லா ஸ்வீட்டும் பிடிக்கும். பண்ணி மாபுளிபுரத்துல போய் ஆறு மாசம் பண்ண சொல்லி பெரிய திருவள்ளுவர், அஞ்சு அடிக்கு திருவள்ளுவர் எனக்கு ரொம்ப, நாம மிகப்பெரிய ஃபேன் திருவள்ளுவருக்கு. திருவள்ளுவர்னா ரொம்ப தெரிஞ்சிருந்தா நாங்கள் அதே உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்திருப்போம் சார், எனக்கு தெரியாம போச்சு சார். ரொம்ப பிடிக்கும் திருவள்ளுவர். நீ பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். நம்ம அந்த ஒயிட் டான்ஸ் பண்ணும்போது பார்த்துருக்கேன். சூப்பர் சார். அதனால்தான் சார் அந்த ஒரு குரலோட உங்க குரல் அதுலயும் அதான் எழுதி வச்சிருக்கேன். அன்பு இதுதான் அந்த இதில் எழுதி வச்சு. சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ அஸ்வந்த் அண்ட் தேங்க்யூ டைரக்டர் சார். தேங்க்யூ. ஷேர் பண்ணிட்டீங்க.